இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடா என்பதில் ஒரு எனக்கு ஒரு கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த பொருளாதார சரிவை சரி கட்டி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கை மீதே அவநம்பிக்கை வந்துவிட்டது. விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகிறார்கள். துயர் துடைப்பு நடவடிக்கையில் இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும் என்றால் இந்த 140,000 கோடியில ஒரு 60,000 கோடியாவது விவசாயத்துக்கு கொடுத்திருக்க வேண்டுமா? இல்ல, உற்பத்தியாளன் என்றால் அவன் இஸ்லாமியராக இருந்தால் என்ன, கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன, இது மனிதனாக பார்க்க வேண்டிய மரபை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உணவு பழக்கங்களிலே போய் கை வைப்பது. கருப்பு பணம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரண பாமர மக்கள் வச்சு இந்த 5,000 1,000 பணத்தை எல்லாம் எடுத்துட்டீங்க. அவன் சேமித்து வைத்த பணம் அது கருப்பு பணம் இல்ல. இந்த பணத்தை உங்களால தொடவே முடியல. ஏனால் நீங்கள் தொட்டால் அவர்கள் உங்களை தொடுவார்கள். நான் நினைத்ததுதான் நடத்துவேன் என்பது ஒரே நாடு ஒரே காடு ஒரே மதம் ஒரே மொழி என்று இது மாதிரி ஒரு இது யானை போய் வெண்கல கடையில் பூந்த மாதிரி வெறும் வெற்று முழக்க ஆட்சியாக இருக்கிறது. அவர்கள் கல்வியில் கை வைக்கிறார்கள். கல்விக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தியில் 0.7% தான். ஒரு விழுக்காடு கொடுக்கிற எங்கெங்கே அதிகாரம் குவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் திறமையின்மை வளர்ந்துவிடும். திறமையின்மை வளர்ந்தால் மேலாண்மை வீழ்ந்துவிடும். மேலாண்மை வீழ்ந்து விட்டால் பொருளாதாரம் வீழ்ந்துவிடும். ஜெயலலிதா அம்மையார் 2016 மாநிலங்கள் மன்றத்தில் இன்ட்ரஸ்டேட் கவுன்சிலில் பேசிய பேச்சு பன்னீர்செல்வம் தான் படித்தார். நாங்கள் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த வரியை ஏற்பேன். இதே பன்னீர்செல்வம் படித்தார், ஏற்றுக்கிட்ட வந்துட்டார். ஒரு அடிமை அரசு மாதிரி செயல்படுறாங்க. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மோடி அரசு கையாளுகிற முறை அதிகார குவிப்பு இந்தியாவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்பொழுது காஷ்மீரில் அது தொடங்கியிருக்கு. குழுக்கை நண்பர்களுக்கு வணக்கம். பொருளாதார பேராசிரியர், திராவிட இயக்க சிந்தனையாளர், தமிழகத்தினுடைய திட்ட கமிஷனின் முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். அவரோடு வரலாறு, பொருளாதாரம், அவருடைய அனுபவங்கள் என்று நிறைய தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் சார். ரொம்ப இன்றைக்கி எந்த டிவியை ஓப்பன் பண்ணாலுமே எடுத்த உடனே வந்து பொருளாதாரம் தெரிந்தவர்கள் தொடங்கி பொருளாதார பேராசிரியர்கள் நிபுணர்கள் வரைக்கும் நாட்டினுடைய பொருளாதார சூழல் குறித்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். பயத்தை வந்து பார்க்கிறவர்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விவாதங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே நாட்டினுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? பொருளாதாரம் வந்து சரிவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சரிவினால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதில் தான் நாம் மிக கவலை கொள்ள வேண்டியிருக்கிறோம். பணக்காரர்கள் எந்த பொருளாதார சரிவிலும் பாதிப்பதே இல்லை. இது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த சரிவு என்பது பொருளாதார தத்துவ நூல்களிலும் பொருளாதார படங்களிலும் அமெரிக்க கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள், பெரும் மந்த நிலை 1930 ஏற்பட்டது. அப்பொழுது விவசாயிகள் பெருமளவுக்கு பாதித்தார்கள். விவசாயிகள் தங்கள் பொருளுக்கு விற்பனை செலவு கூட கட்டுப்படியாகவில்லை என்ற காரணத்தினால் விவசாய நிலங்களை எரித்தார்கள். ஒரு புரட்சி நடைபெற்றது. அதுபோன்று தொழிலாளர்கள் உடனே வேலை இழந்தார்கள். அப்பொழுது சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் கூட ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு திருமதி எலினா ரூஸ்வெல்ட் குடியரசுத் தலைவருடைய துணைவியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதெல்லாம் வரலாற்றில் பதிவு இருக்கிறது. இந்த வீடை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு சோறு போடுங்கள் என்று கேட்டார். அந்த நிலை வருமா வராதா என்பதை ஒரு அச்சம் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா வந்து உணவு உடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்ற சொன்னால் போதிய அளவுக்கு அதனுடைய ஸ்டாக் இருக்கிறது, உணவு ஃபுட் ஸ்டாக் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு அச்சம் இல்லை. இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் இந்த அரசு இது தொலைநோக்கு பார்வையோடு 5 ஆண்டுகளுக்கு முன்பே பார்க்க தவறிவிட்டது. அதுதான் இன்றைக்கு இந்த சரிவுக்கு காரணம். ஏனென்றால் பொருளாதாரம் வந்து மக்களுடைய வாழ்வியலோடு இயங்கக்கூடியது. மக்கள் வாழ்வியலோடு இயங்குகிற எல்லா பிரிவினருக்கும் பொதுவான கருவி என்பது பணம். ஒரு கூலி வேலை செய்கிறவன் 500 ரூபாய் பெற்றான் என்றால் அந்த 500 ரூபாயை 250 ரூபாய் அன்றைக்கே செலவு செய்துவிடுவான் அன்றாட வாழ்க்கைக்கு. ஒரு நடுத்தர வர்க்கத்திலே ஒருவர் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்றால் 10,000 ரூபாய் 20,000ல 10,000 ரூபாய் செலவு பண்ணுவார். 10,000 ரூபாய் செலவு பண்ணுவார் 5,000. இது செலவும் வரவும்
பொருளாதாரத்துடைய சுழற்சியை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கூலி வேலை செய்தவன் கூலி பெற்றால் அவன் வாங்குகிற சக்தியை பெறுகிறான். அரசு ஊழியர் பணத்தை பெற்றால் வாங்குகிற சக்தியை வைக்கிறான். இன்றைக்கு இந்த வாங்குகிற சக்தி, பர்ச்சேசிங் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது வெகுவாக வீழ்ந்து வருகிறது. அதற்கு முதல் காரணம் ஏற்றத்தாழ். அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பலர் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வில் அவர்கள் கொண்டது என்னவென்றால், அந்த பெரு வீழ்ச்சி ஏற்படுகிற பொழுது சில தனிநபர்களுடைய கையில் பணம் சேர்ந்துவிட்டது, சொத்து. இன்றைக்கு கூட 17வது ஆண்டு புள்ளி விவரத்தை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டு பணக்காரர்கள் 55 விழுக்காட்டு சொத்தை வைத்திருக்கார்கள். அதில் 1 விழுக்காடு, அதில் 45 விழுக்காடு சொத்தை வச்சிருக்கார். 60 விழுக்காட்டு மக்கள் 4 விழுக்காட்டை சொத்து வச்சிருக்கார். அப்படி என்றால் இந்த வாங்குகிற சக்தி என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், பணத்துடைய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறது. இன்றைக்கு முதலீடுகள் குறைவதற்கு காரணம், இன்றைக்கு பல முதலாளிகள், இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் உதாரணமாக சான்றாக நீங்கள் கேட்கலாம், இந்த தொழில்நுட்பத்துறை வளர்கிறது. குறிப்பாக கைபேசி இல்லாதவரே இந்தியாவில் இல்லை. ஆனால் கைபேசியில் 3 நிறுவனங்கள் போட்டியிடுகின்றன. பிஎஸ்என்எல் ஒரு பொதுத்துறை, ஓடோஃபோன் ஒரு பொதுத்துறை, ஏர்செல் ஒரு தனியார் துறை, ஓடோஃபோன் தனியார் துறை, பிஎஸ்என்எல் ஒன்று தான் பொதுத்துறை. இந்த ஜியோவை வந்து அரசு ஆதரித்ததுனால்தான் இந்த 2 தனியார் துறையும் அரசு துறையும் விழுந்து போதும். இது ஒரு பொருளாதார அணுகுமுறை தெரியாதவர்கள் ஆட்சியியலில் அமர்ந்திருப்பதனால், ஒரு பரந்து விரிந்த சமுதாய பார்வையை பார்க்காத காரணத்தினால் ஒரு பெரும் தவறை செய்து கொண்டிருக்கார்கள். இது ஒரு சிறு உதாரணம். ஒரு பொதுத்துறைக்கு வேண்டிய பிஎஸ்என்எல்க்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. அவர்கள் சம்பளம் வழங்கவில்லை என்றால் அவர்கள் எங்கு சென்று கடைக்கு போவார்கள்? 1 மாதம் கடன் வாங்கி சாப்பிடுவார்கள், 2வது மாதம் எங்கே போவார்கள்? அதுதான் சிறு குறு தொழிலர் செய்கிறவர்கள் கூட பல பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கடன் வாங்கி முதலீடு செய்திருப்பார்கள். 2, இதற்கு பெரும் சேதாரத்தை உருவாக்கியது முதலில் இந்த 500-1000 ரூபாய் பண மதிப்பு நடவடிக்கை தான். மக்களிடையே சுழண்டு கொண்டிருந்த இந்த பண சுழற்சியை ஒரு அடி அடித்து, தலைமையில் அடித்து. அதனால் அந்த தொடர்பு அறிந்தவுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்துவதற்குள் அடுத்த அடி ஜிஎஸ்டி என்கிற வரி வைத்தார். எந்த நாட்டிலும் 38 விழுக்காடு 28 விழுக்காடு உயர் வித சதவீத வரியை விதித்ததே கிடையாது. ஒரு வரி சீர்திருத்தம் என்கிற பெயரில் வரி கொடுமையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி காட்டினார். ஏனென்றால் இதற்கு ஏதாரமான ஆதாரங்கள் கொண்டன. விடுதலை போராட்ட காலத்தில் தாதாபாய் நவ்ரோஜி என்பவர், காந்திக்கு அவர்தான் பொருளாதாரத்தை போதித்தவர் என்று சொல்வார்கள். பாரதி கூட அந்த தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் பெருங்கிழவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமது டிஎம் நாயர் நீதி கட்சியை சேர்ந்தவர் கூட லண்டனுக்கு போய் அவரை இறப்பதற்கு முன்னே இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்காக அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். ஏனென்றால் அவர் சில்ஸ்பரி என்கிற தொகுதியில், அது கருப்பர்கள் இருக்கிற தொகுதி, அவர் பிளாக் மேன் ஆஃப் சில்ஸ்பரி என்று சொல்வார்கள். பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் சொன்னார் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில், நீங்கள் உங்கள் நாட்டு மக்களுக்கு வரி விதிக்கிறீர்கள், ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் வரி கொடுமையை செய்கிறீர்கள். யூஆர் டாக்ஸிங் த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து, பட் இன் இண்டியா யுவர் பிளீடிங் த பீப்புள் ஆஃப் இண்டியா. ரத்த கசிவு ஏற்படுற மாதிரி டாக்ஸ். இந்த அடுத்த அடி மரணடியாக விழுந்தது. சிறு குறு தொழில்கள் அதிகமான உற்பத்தியில் இந்தியா ஈடுபட்டுகிறவர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால், இந்த சிறு குறு தொழில்கள் தான் அதிகமான வேலைவாய்ப்பை தருகிறது. விவசாயம் வேலையை தரு, இந்த சிறு குறு தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நேரடியான இணைப்பு இருக்கிறது.
என்ன இணைப்பு என்றால் பெருந்தொழிலுக்கே இருக்கிறது. விவசாயத்தினுடைய மூலப்பொருள்கள் தான் தொழில்துறைக்கு தேவையான கச்சா பொருள்களாகும், ரா மெட்டீரியல்ஸ். எங்கே பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா விவசாயத்துறையில் தான். ஒரு பருத்தி ஆடை கோயம்புத்தூரில் இருக்கிறது என்றால், பருத்தி ஆடை தொழில் இருக்கிற என்றால், ஆடை தொழில் அதை உற்பத்தி செய்கிற திருப்பூர் இருக்கிற என்றால், அந்த பருத்தியே விலை என்றால் பருத்தி ஆடை எப்படி உற்பத்தி பண்ணும்? இன்றைக்கு கூட நான் செய்தியை பார்த்தேன், பருத்தி ஆடை தொழிலும் விழுந்திருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் 90 பிறகு நான் யாரையும் குறை சொல்லவில்லை, காங்கிரஸும் ஒரு தவறு செய்து விட்டதாக நினைக்கிறேன். நேரு கடைபிடித்த கலப்பு பொருளாதாரம் என்கிற கொள்கையை குழிதோடி போய்ச்சி விட்டார்கள். தனியார் துறைக்கு அதிக வரி சலுகைகள் அளித்தார்கள். இப்பயும் அதே தான் செய்திருக்காங்க. இந்த கார்பரேட் செக்டருக்கு தான் 140,000 கோடி நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சிருக்காங்க. அது எந்த பலனும் தராது. ஏனென்றால் சிறு குறு தொழில்கள் விவசாயிகள், இன்றைக்கி விவசாயம் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளோ பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்ட பிறகு கூட பெரிய அளவுக்கு பஞ்சத்தால் சாகிறவர்கள் இல்லாததுக்கு காரணம் இந்த விவசாயத்தில் நாம் செய்கிற உற்பத்தி பொருள்கள், கோதுமை, அரிசி, தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. திடீர்னு வெங்காயம் விலை ஏறியது, உடனே மறுநாள் 2 வெளியே மாநிலிருந்து எடுத்து வந்தார்கள், விலையை சரிப்படுத்தி விட்டார். வெங்காயமே இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அதுபோல்தான் இந்தியா உள்நாட்டு உற்பத்தி சக்திகளையும் அந்த உற்பத்தி சக்திகளில் ஈடுபடுகின்ற மக்களையும் பயன்படுத்தி பொருளாதாரத்தை நேர் வளர்த்தான். விவசாயத்துக்கு, தொழில்துறைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை நிறைய உருவாக்கினார். இவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களே, உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், பிஎஸ்என்எல் 10,000 எம்ப்ளாய்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 4G முதல்ல கொடுத்துருந்தா இன்றைக்கி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். இப்போ அதான் குரோனி கேபிட்டலிசம்ங்கிறாங்க. அரசே முதலாளித்துவத்துக்கு ஆதரவு தருகிற ஒரு சூழ்நிலை. அந்த சார்பு, அரசு சார்பு முதலாளித்துவம் பெரும் வீழ்ச்சியை இப்பொழுது சந்தித்து வருகிறது. அது மன்மோகன் சிங்கும் அந்த தவறு செய்தார். ஆனால் இதில் விதிவிலக்காக சில மாநிலங்கள் தற்காலிகமாக தப்பித்துக் கொள்கின்றன. காரணம், இந்தியாவினுடைய பொருள் உற்பத்திகள் எல்லாமே மாநிலங்கள் தான் செய்கிறது. இது ஒரு பெரிய மோசமான ஒரு பொருளாதார அரசியல் சூதாட்டமாக நான் கருதுகிறேன். டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு 4-5 அதிகாரிகள் முடிவெடுத்து பிரதமரிடம் போய் நீங்கள் 500-1,000 செல்லாது என்றால் அறிவித்து விடுகிறார். அவர் முதலில் அந்த அமைச்சரவையில் கூட்டத்துக்கே தெரியாது. இது ஒரு பெரிய மாநிலங்களை பாதிக்கிற ஒரு முடிவு, இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்த முடிவு. ஆனால் இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடா என்பதில் எனக்கு ஒரு கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது. என்றால் இதுவரை இந்த பொருளாதார சரிவை சரி கட்டி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கை மீதே ஒரு அவநம்பிக்கை வந்துவிட்டது. நம்பிக்கை மீதே ஒரு அவநம்பிக்கை. அதனால்தான் இந்த கேள்வியிலே பல கருத்து உண்மை இருக்கிறது, பயம் இருக்கு. யாரால் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள்? ஏழைகள், மிகவும் ஏழை. காரணம், இந்த உற்பத்தி துறை சார்ந்த அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் 10-20 தான். 80 மக்கள் அமைப்பு சாரா தொழில்கள் இருக்காங்க, சிறு கடைகளில் இருக்காங்க, உணவு விடுதிகளில் வேலை செய்கிறாங்க. பல உணவு விடுதிகள் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன. நான் சொல்கிறேன், 500,000 விடுதிகள் எல்லாம் நஷ்டத்தில் இயங்குகின்றன. மாநகராட்சிக்கு வரி கட்ட கூட முடியாத 500,000 விடுதிகள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்றால், பணப்புழக்கம் குறைந்து வருகிறது, மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து வருகிறது. அதற்கு மத்திய அரசு கொடுக்கின்ற தீர்வு அதை விட மோசமாக மோசமானது. இப்போது 1938 அமெரிக்கா பற்றி குறிப்பிட்ட வாட்டி நான் கேட்குறேன். 38 வந்து 1930-38 வரைக்கும் இருந்த அந்த நெருக்கடியை வந்து ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வந்து அதை மீட்கிறார். அதுக்கு வந்து ஐ ஹாவ் எ நியூ டீல் என்கிற ஒரு முழக்கத்தோடு அவர் வந்தார். அந்த போல் இங்கே ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் வந்த பிறகு தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அப்படி தான் அங்கேயும் அப்படி ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த பெரு மந்த சூழ்நிலை அமெரிக்காவில் ஏற்பட்ட போது அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக ஹூவர் என்பவர் இருந்தார். அவர்
விவசாயத்தில் ஒரு மந்தநிலை, தொழில மந்தநிலை, தொழிற்சாலைகள் மூடுகின்றன, நான் என்ன செய்வேன், நானா பொறுப்பு என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். அப்போது தான் மக்கள் குதித்து எழுந்தார்கள், அவரை நீக்கிவிட்டார்கள். அதுக்கப்புறம் தான் ரூஸ்வெல்ட் வருகிறார். அதனால்தான் அவர் மூன்று முறை பிரதமராக குடியரசுத் தலைவராக இருந்தார். ஏன்னா மக்களுடைய அவர் என்ன செய்தார், இங்கிலாந்திலிருந்து ஒரு பொருளாதார அரங்கு அழைத்து வந்தார் கெய்ன்ஸ் என்பவரை. இது எப்படி இந்த பர்ச்சேசிங் பவர், வாங்குகிற சக்தியை மக்களுக்கு எப்படி அளிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ரிஃபார்மை கடைசியை வச்சுங்க, ரிலீஃபை முதல்ல ஆரம்பிங்கிறார். ரிலீஃப்னா துயர் துடைப்பு நடவடிக்கைகள், மக்களுக்கு வாங்கு சக்தி அளிக்கிற துயர் துடைப்பு. இன்றைக்கு துயர் துடைப்பு நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்க வேண்டுமென்றால் விவசாயத்துறையில் தான் எடுத்திருக்கணும். கார்பரேட் செக்டரில் இன்னொன்று நான் வேறு விதமாகவும் நான் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோடு பார்க்குறேன். கார் நின்று போனதுனால யாருக்கும் நஷ்டம் வராது. கார் தொழிற்சாலையில் வேணால் 100,000 பேர் வேலையில் இருப்பாங்க, இழப்பு அது நஷ்டம்தான். ஆனால் அதை விட வெறும் நட்டம் தற்கொலை, விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகுகிறார்கள். அவர்கள் உற்பத்தி, மனித உற்பத்தி, மனித நாகரிகத்துக்கு தேவையான, மாநிலத்துக்கு தேவையான உணவு உற்பத்தியை பண்ணுகிறார்கள். அவர்கள் கடனில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தானே இந்த 140,000 கோடியில் ஒரு 60,000 கோடியாவது விவசாயத்துக்கு கொடுத்துருக்க வேண்டுமா? இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் உண்டு. நான் 2006 தேர்தல் அறிக்கையில் நான் கலைஞரிடம் சொன்னேன், இந்த விவசாய கடனை ரத்து பண்ணிவிடலாம் என்று. அப்பொழுது கேட்டார், இது முடியுமா என்றார். இல்லை ஐயா, அது முடியும், நான் பொருளாதாரம் படித்தவன், சிலரிடம் ஆலோசனை கேட்டேன், அவர்கள் முடியும் என்றார்கள். அதனால் நான் சொன்னேன், இதில் சிறு குறு பெரு விவசாயிகள்லாம் பார்க்க வேண்டாம், சிறு விவசாயிகள் தான் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 96 விழுக்காடு இருக்காங்க. பெரு விவசாயிகளும் பெரிய அளவுக்கு லாபத்தில் இயங்கலை, டிராக்டரோடு வாங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து வறட்சி இருந்தது. வறட்சி இருக்க அது எந்த விவசாயியாக இருந்தாலும் விவசாயம் பாதித்திருக்கிறது. அதனால் எல்லோருக்கும் 7,000 கோடியை ரத்து பண்ணிடலாம் என்று அறிவித்தோம், துணிச்சலான நடவடிக்கை. அந்த 7,000 கோடி ரத்து பண்ணியதுனாலே நீங்கள் அடுத்த ஆண்டு நீங்கள் பாருங்கள், 2008-2009 விவசாயத்துடைய உற்பத்தி பெரிய அளவுக்கு பெருகியிருக்கு. அகில இந்திய சராசரியை விட நீங்கள் இந்தியா விவசாய உற்பத்தி நடத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சராசரியை பார்த்தீங்கன்னா இது வரலாம் 2.5% உற்பத்தியே நம்ம எட்டலை, மாநிலங்களும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு 3 புள்ளிக்கு மேலே வளர்ந்தது. ஏன்னா கடன் விடுபட்ட உடனே விவசாயத்துக்கு நேராக ஓடினாங்க மக்கள், மழையும் பெய்தது. ஆனால் பெரும் வெள்ளம் வந்தது, அதையும் மீறி அந்த 2-3 ஆண்டுகள் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த பொருள், ஏன்னா விவசாய வளர்ச்சி தொழில் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்தது, சிறு குறு தொழிலோட வளர்ச்சியோடு இணைந்தது. அதனால் அந்த பொருளாதாரம் மேம்பட்டது. இது ஒரு சாதாரண ஒரு அறிவுக்கு புலப்படுகிற பல அறிஞர்களுக்குரிய கேட்டு கூட இதை செய்திருக்கலாம். இந்த 140,000 கோடியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அறிவிப்பதற்கு முன்பு எந்த துறையில் இந்த நிதியை அளிக்கலாம், எந்த துறைக்கு முன்னுரிமை அளிக்கலாம், எந்த துறை மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது, எந்த உற்பத்தி துறை, கார் உற்பத்தியை விட உணவு உற்பத்தி தேவை, கார் உற்பத்தியும் தேவை உணவு உற்பத்தியும் தேவை, ஆனால் கார் உற்பத்தியா உணவு உற்பத்தி என்றால் உணவு உற்பத்தி தான். ஆகவே உணவு உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கிற சிறு குறு விவசாயிகள் இன்றைக்கி இந்தியாவில் 90 விழுக்காடு சிறு குறு விவசாயிகள் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் 96 விழுக்காட்டிலே 98 சிறு குறு விவசாயி, அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரும் துயரில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் விவசாயம் தான், ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் விவசாய, மகாராஷ்டிராவில் விவசாய கடன் ரத்து பண்ணாங்க, ஏன்னா அவங்க தேர்தல் வருது அதனால் ரத்து பண்ணாங்க. நான் அப்படி பார்க்கவில்லை. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அரசியல் கண்ணோட்டத்தை விடுங்க. இந்த நான் ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். திருவாளர் மோடி அரசு அமைந்தவுடன் ஒரு பொருளாதாரத்தை பொருளாதாரமாக பார்க்க தவறிவிட்டார். சமூக பார்வையில் அவர் தடுமாறிவிட்டார். ஒரு உற்பத்தியாளன் என்றால் அவன் இஸ்லாமியராக இருந்தால் என்ன, கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன, அவன்
மற்ற வகுப்பினராக இருந்தாலும் மற்ற மதத்தினர். இது மனிதனாக பார்க்க வேண்டிய மரபை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உணவு பழக்கங்களிலே போய் கை வைப்பது, இந்த உணவை சாப்பிடாதே என்று சொல்வது, அந்த உணவால் தான் பல லட்சம் கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. பல லட்சம் கோடிக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி, அந்த மாட்டுக்கறியை சாப்பிடாது என்று சொல்வது என்ன ஒரு இதெல்லாம் சமூக பொருளாதாரமும் இணைந்தது. வெறும் பொருளாதாரம் என்பது ஒரு வானிலிருந்து குதித்து வருவதல்ல, தரையிலிருந்து எழுவது தான். இங்கே தரையில் இருக்கிற உண்மையாக தான் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இங்கே சமுதாயத்தில் இருக்கிற உண்மைகளை பற்றி தெரியாதவர்கள், புரியாதவர்கள், ஒரு மத வெறியர்கள் கூட்டம் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து இயக்குது. ஒரு அமைச்சரவையே சரியாக விவாதிக்கலை. முக்கியமான கருத்து இந்த கருத்தை கூட, ஒரு நிதிநிலை அறிக்கையுடைய தன்மையை இவர்கள் முறியடித்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த 2019 பிப்ரவரியில் ஒரு பட்ஜெட் போட்டாங்க இந்த தேர்தலுக்கு முன்னால், அது இடைக்கால பட்ஜெட். ஆனால் இடைக்கால பட்ஜெட்டை விட அது முழுக்கால பட்ஜெட்டு போன அரசு மீறி, எல்லை மீறி அதுக்கு சலுகைகள்லாம் அளித்தார்கள். அதுக்கு விமர்சனங்களாக வந்தது. அடுத்தது ஜூலையில் ஒரு பட்ஜெட் போட்டாங்க. இப்போ பட்ஜெட் போடாமே 3வது பட்ஜெட் 140,000 கொடுத்து இந்திய ஆக்சுவலே பொருளாதாரத்தில் ஒரு பட்ஜெட்டின் பிரின்சிபிள்ஸ்ன்னு இருக்கு, நிதிநிலை கொள்கைகள். நிதிநிலை அறிப்பது பாராளுமன்றத்தில் தான் அளிக்க முடியும். பாராளுமன்ற ஒப்புதல் பிழைத்தால்தான் செலவே செய்ய முடியும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு அரசாங்கம் நடத்தியிருந்தால் இந்த பொருளாதார சீர்திருத்தம் தோல்வியடைந்து விட்டது, பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடி உள்ளாயிருக்கிறது, ஏற்றுமதி வீழ்ச்சியடைகிறது, உள்நாட்டு உற்பத்தியும் கீழே விழுகிறது, அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாடாளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்தில் உடைய உறுப்பினர்களுடைய பல உறுப்பினர்கள், இப்போ மன்மோகன் சிங் தனியாக போய் கேட்கறதை விட அவர் நாடாளுமன்றத்தில் அவர் பேசினால் அவருடைய கருத்தை சொல்லுவார், பலர் கருத்தை சொல்வார். அந்த ஒருமித்த கருத்து இது போன்ற ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் ஒரு ஒருமித்த கருத்தை கூட இந்த மோடி அரசு உருவாக்கவில்லை என்பது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியது. இன்னும் அதை விட இன்னும் சொல்லப்போனால் கண்டனத்துக்குரியது. இப்போ இன்றைக்கி வந்து யாரை கேட்டாலுமே வந்து ஒரு ஒரு தனி மனிதனாக வந்து இந்த பொருளாதார சிக்கலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறபோது கேட்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே பொருளாதாரம் படித்தவர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து சிக்கன நடவடிக்கைக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக் க்ரைசிஸ்க்கான பிரச்சனையே வந்து உற்பத்தி சார்ந்த சிக்கல் இல்லை, அது வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தனி மனிதர்கள் மீண்டும் சிக்கன நடவடிக்கைக்கு போனாங்கன்னா இந்த க்ரைசிஸ் இன்னும் தீவிரமடையாதா? இது வந்து பொருளாதாரத்தை ஆழ்ந்து படித்தவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். சிக்கனத்துக்கு பொருளாதாரத்தில் எக்கானமின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ் வேறு எக்கானமி. எக்கானமினா சிக்கனமாக செலவு பண்ண. ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு கருத்து உண்டு, எக்கானமி இஸ் நாட் லெஸ் ஸ்பெண்டிங் பட் ஒய்ஸ் ஸ்பெண்டிங்னு அர்த்தம். புத்திசாலித்தனமாக செலவு செய், அதுதான் சிக்கனம். இப்போ மத்திய அரசு புத்திசாலித்தனமாகவே செயல்படலையே. நீங்கள் அந்த தனி மனித சிக்கனம்ங்கிறது நீங்கள் சொல்கிறது, அந்த வாங்கும் சக்தி மக்களிடம் குறைகிற பொழுது சிக்கன நடவடிக்கை தேவையில்லை. ஆனால் பொருளாதாரம் என்ன சொல்கிறென்றால், புத்திசாலித்தனமாக செலவு செய்தால் பொருளாதாரம் நன்றாக வளரும். இந்த கண்ணதாசன் ஒரே வரியில் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார், சேர்த்த பணம் செலவழிஞ்சால் நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பான்னு ஒரு பாட்டு, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணம், இந்த ஒரு வரி ஒரு அவருக்கு ஒரு கவிஞருக்கு தொலைநோக்கு பாடம். சேர்த்த பணம் செலவழிஞ்சால் நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா, ஆனால் இங்கே இந்தியாவில் பதுங்குதப்பான்னு ஆகிப்போச்சு. இந்த கருப்பு பண பொருளாதார சாம்ராஜ்யத்தை அவர்கள் முறியடிக்கவே இல்லை. மோடி 2014 வந்தபொழுது கருப்பு பணத்தை விடுப்பு, அவர் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கில் தீர்ப்பளித்தது, கண்டிப்பாக கருப்பு பண பொருளாதாரத்தை முழுகிடுக்கு சட்டம் கொண்டு வரணும். அதுதான் 2015 சட்டம் வந்தது.
அந்த பொருளா அதுலேயும் கருப்பு பண பொருளாதாரத்தை அழிப்பேன் என்று சொல்லவர் செய்யலை. ஒவ்வொரு தனி மனிதருக்கு பேங்க்லேயும் 5 லட்சம் போடுவேன்னாரு, அதையும் போட முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு கற்பனைவாதம் அது. ஏனென்றால் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இது வேணாலும் சொல்லலாம், அது மாதிரி மோடி சொல்லிட்டார். ஆனால் ஒன்று சொன்னார், வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பதற்கு ஆண்டுதோறும் 1 கோடி வேலை தருவேன்னு சொன்னார். அது நினைச்சா நடந்திருக்கலாம், ஒரு திட்டமிடப்பட்டு பொருளாதாரத்தை இயக்கி இருந்தால் அது சாதகமாக இருந்திருக்கும். உதாரணமாக திட்டக்குழு கலைத்ததே தவறு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மத்திய திட்டக்குழு மேலே பல விமர்சனங்கள் இருந்தது. இருந்தாலும் மத்திய திட்டக்குழு ஒரு மாநிலங்களுடைய முதல்வரை கலந்து கொண்டு இவ்வளவு செலவு செய்யுங்கள் இவ்வளவு செலவிடலாம் என்று ஒரு தேசிய அளவில் ஒரு விவாதத்தை தொடங்கியது. உதாரணம் சான்றாக நான் 11வது 5ஆண்டு திட்ட துணைத் தலைவராக இருந்திருக்கேன், எனக்கு நேரடி அனுபவம் உண்டு. அப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகாரிகள் சொன்னார்கள், 10வது 5ஆண்டு திட்டத்தில் 40,000 கோடி செலவு செய்திருக்கிறோம், இப்பொழுது நமது பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, வரி வருவாய் வளர்ந்திருக்கிறது, 80,000 கோடிக்கு செலவு செய்யலாம் என்று சொன்னார்கள் திட்டக்குழு கூட்டத்தில். நான் சொன்னேன் அப்படி எடுக்க முடியாது, 85,000 செலவு செய்யலாம் என்று. அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் இந்த அதிகாரிகள் அதிகார வர்க்க ஆட்சியாக மோடி ஆட்சி மாறிவிட்டது. ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது பிளானிங் கமிஷன் இருந்தால் இருக்கும், இப்போ அதிகாரிகளும் நாங்களும் கலந்து ஆலோசிக்கிறோம். நான் சொன்னேன், இல்லை எல்லா துறைக்கும் ஓரளவுக்கு செலவு பண்ணணும், சமூக நலத்துறை, எஜுகேஷன், ஹெல்த், சோஷியல் வெல்ஃபேர் இந்த துறைக்கு அதிகமாக செலவிட்டால் நாம் 85,000 கோடிக்கு அதை உயர்த்தலாம் என்று சொன்னேன். அதிகாரிகள் மறுத்தார்கள். நான் முதலமைச்சரிடம் போய் சொன்னேன், அவர் சொன்னார் ஒன்று இஷ்டப்படி அதை உயர்த்திடலான்னு. அதுக்கு முன்னிலே இவங்க தெரியாத 80,000 கோடிக்கு அழிவாளர்கிட்ட தெரியாமல் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. நான் ஒத்துக்குவேன், நான் ஒத்துக்கலை. திருப்பி கலைஞர் அதனால் நினைக்கிறேன், மாநில முதலமைச்சர் நினைத்தால் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. கலைஞர் திருப்பியும் மன்மோகன் சிங் சொல்லிட்டு 85,000 கோடிக்கு ஒப்புதல் வாங்கினார். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் வளமாக இருந்ததினால் 92,000 கோடி செலவு பண்ணும். அவர்கள் போட்டது 80, நான் சொன்னது 85, ஆனால் நடைமுறையில் 92,000 கோடி செலவாயிற்று. எப்படி என்றால் பொருளாதாரத்தை நீங்கள் அதிக செலவு செய்ய செய்ய பொருளாதாரத்தை பலன்கள் மீண்டும் சேர்த்த பணம் நாட்டு பக்கம் ஒதுங்குது. அதுதான் இதை ஒரு வரியில் கண்ணதாசன் சொன்னார். அந்த இதை அவர்கள் செய்யவில்லை, செய்கிறார்கள், திரும்பவும் திரும்பவும் முதலாளிகளுக்கு சார்பாக நடத்துகிறார்கள், இந்த குரோனி கேபிட்டல் சார்பாக. இப்போ கார் தொழிற்சாலையில் உடனடியாக எந்த வேலையும் துவங்கிட முடியாது. பல கார் தொழிற்சாலைகள் இன்றைக்கு கூட பார்த்தேன், 90,000, 80,000, 1 லட்சம் என்று விலையை குறைத்திருக்கிறார். விலையை குறைத்தா கூட வாங்கும் சக்தி இல்லாத போல விலை குறைத்து என்ன பயன்? அதுதான் இந்த இந்த பிரச்சனையுடைய அடிநாதம் என்னென்றால், யார் வாங்கும் சக்தியை இழந்திருக்கிறார்கள், யார் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்பதை கூட இவர்கள் கவனிக்கவில்லை. அதுக்கு இன்னொன்று, இந்த ஆட்சியில்தான் ஒரு மோசமான அணுகுமுறை. ஒரு மருத்துவரிடம் போய் எனக்கு இந்த நோய் இருந்து என்று சொன்னால்தானே அந்த மருத்துவர் அதற்கான தீர்வை கொடுப்பார், மருந்து அளிப்பார், அறுவை சிகிச்சை என்றால் அறுவை சிகிச்சை அளிப்பார். இவர்கள் புள்ளி விவரங்களையே மறைக்கிறார்கள். 6 புள்ளி என்றார்கள், 5 என்றார்கள். ஆனால் அவருடைய ஆலோசகராக அந்த பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியம் 3.5 என்றார். ஆனால் 3.5 தான் உண்மையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புள்ளி விவரங்களையே அவர்கள் மறைக்கிறார்கள். உதாரணமாக தமிழ்நாடு பல துறைகளில் முன்னிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து திட்டமிட்டே 2வது ஒரு சிறிய மாநிலத்தை முதலில் வைத்து ஹரியானா வைத்து அது பக்கத்தில் தமிழ்நாடு 3வது வைக்கிறாங்க. அப்படி பார்வையே அது தவறு. மேஜர் ஸ்டேட் என்று சொல்வார்கள், 7 கோடி 8 கோடி மக்கள் தொகைக்கு இல்லை 14 பெரிய மாநிலங்கள் இருக்குன்னு, அந்த 14 மாநிலங்களில் எது முன்னிலையில் இருப்பது பார்ப்பது தான் சரி. சிறிய மாநிலம் இதுதான். இதுபோது புள்ளி விவரங்களை ஒரு தரங்குறைந்த
மிகவும் குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொருளாதாரத்தை பார்த்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியிலிருந்து மீளவே மீளாது. இப்போ நம்ம அதாவது பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து கருப்பு பண ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த அந்த டிமானிட்டேஷன் நடவடிக்கை ஒரு முக்கியமான காரணமாக ஒரு நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கருப்பு பணத்தினால் இயங்கி கொண்டிருந்த பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இன்றைக்கி ஆஃப் ஆயிருக்கு, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த மந்த நிலை இருக்குது, இது வந்து கொஞ்ச நாளில் சரியாகிடும், அப்போ இது வந்து டிமானிட்டேஷனுடைய ஒரு வகையான வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க. தவறு. ஏனென்றால் 41 லட்சம் கோடி தான் இருப்பதாக, அந்த 41 லட்சம் கோடியில் தான் அந்த பணம் இருப்பதாக சொன்னார். ஆனால் 41 லட்சம் கோடிக்கு மேலே இந்த 45 நாளுக்கு பிறகு வங்கியில் வந்து சேர்ந்துடுச்சு. அந்த அங்கே தான் நீங்கள் பார்க்கணும், அந்த 41 லட்சம் யார் பணம்? சாதாரண உழைப்பில் வாங்கின பணம். இன்னும் சொல்லப்போனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏழைகள், குறிப்பாக பெண்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் பெண்கள் தான் சேமிப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டவர் பெண்கள், தமிழ்நாட்டில் 80%. அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, அதெல்லாம் வீட்டில் வங்கியில் வச்சல, அதெல்லாம் காணா போச்சு. இந்த மாதிரி பணம் தான் இருந்த பணம் போயிடுச்சு. நீங்கள் எது கருப்பு வெள்ளை என்பதல்ல, பதுக்குகிறவர்கள் பதுக்கி விட்டார்கள். அவர்கள்லாம் இதை பற்றி ஒரு புள்ளிவிவரம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ்னு மத்திய சர்க்காருடைய உதவியோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது 2003 ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, அதில் ஆண்டுக்கு 23 லட்சம் கோடி கருப்பு பணம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கருப்பு பணம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரண பாமர மக்கள் வச்சுருந்த 5000 1000 பணத்தெல்லாம் எடுத்துட்டீங்க. அவன் சேமித்து வைத்த பணம் அது கருப்பு பணம் இல்லை, அவன் உழைப்பின் பணத்தை அங்கே வீழ்த்தணும்னு தான் அங்கே வீழ்ச்சி ஏற்படுது. இந்த பணத்தை உங்களால் தொடவே முடியல, ஏன்னால் நீங்கள் தொட்டால் அவர்கள் உங்களை தொடுவார்கள், நீங்கள் தொட்டால் உங்களுக்கு நிதி அளிக்க மாட்டார்கள், தொட்டால் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. பணப்பொருளாதாரம் அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் நான் யார் தடுத்தது, இன்றைக்கு மத்திய சர்க்காரனா ஒரு பட்டியலே இருக்குது, சுப்ரீம் கோர்ட் பல முறை கேட்டுச்சு, எதுக்கு சீல் வச்சு கொடுக்குறீங்க, பொது டொமைனில் வைங்க. யார் ஒரு சாதாரண 100 ரூபா திருடிட்டானா அவனை பல முறை தொலைக்காட்சியில் காட்டுறீங்க, 10000 ரூபா திருடவனை காட்டுறீங்க, 10000 கோடி திருடவனை ஏன் மறைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் ஒரு இப்போ கூட அது ஒரு வீழ்ச்சியா ஏழ்ச்சியா என்பதை விட கருப்பு பணம் எந்த காலத்திலும் இருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. 23 லட்சம் கோடி ஆண்டுதோறும் உற்பத்தி ஆனால் அந்த 23 லட்சம் கோடி எப்போதுமே கருப்பாகவே இருந்தால் அது எப்போது வெள்ளையாவது? ஏன் அது எப்படி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏன் வரல, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரல? இப்போ இந்தியாவில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த 1 வருஷத்தில் பல இன்வெஸ்ட்மெண்ட்டு வித்துட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ திடீர் ஒரு நாள் அந்த 140,000 கோடியை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டாக், அதுதான் சொல்கிறேன், செயற்கையாக தூண்டுகிற எந்த நிலையும் இயற்கையாக முடியாது. ஒரு தூண்டுதலை நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ஸ்டாக்கு புள்ளி ஒருத்தர் தூக்குங்கிறீங்க, தேர்தல் கமிஷனை தேர்தலில் இப்படி தான் நடத்துங்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு நீங்கள் எந்த நீதிபதியை போடாதீங்கிறீங்க, இதெல்லாம் எந்த விதத்திலும் நிர்வாகத்திறனை வளர்க்காத, தேவையற்ற துறைகளிலே அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள், தேவையான துறைகளிலே விட்டு விடுகிறார்கள். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நிர்வாகம் என்பது நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, 3 இணைந்து தான் ஜனநாயகம். இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியை ஏன் அந்தந்த சட்டமன்றங்களிலே கூட்டி, எல்லா சட்டமன்றங்களையும் கூட்டி, நாடாளுமன்றத்தை கூட்டி இதற்கு ஒரு தீர்வை கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக ஒரு சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அறிவித்தால் இது மக்கள் ஜனநாயகமா? ஜனநாயகமே இல்லை. இது வந்து எந்த அளவுக்கும் பயன்படாது. இது என்றைக்கும் பணக்காரன் பணத்தை எடுத்துகிட்டு வந்து வெளியே காட்ட மாட்டான். ஏனென்றால் இது பல திட்டங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 22
ஆய்வு அறிக்கைகள் இருக்கின்றன. மறைமுக வரி, நேர்முக வரி, கருப்பு பணம் பற்றி தொடர்பான பல வரிகள் இருக்கின்றன, அறிக்கைகள் இருக்கின்றன. அந்த அறிக்கைகளெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு தான் விபி சிங் வந்து முதன் முதலாக வருமான வரியுடைய எல்லையை 77 37 ஆக்கினார். இப்போ 30 தான். இங்கே வருமான வரியுடைய உச்சம் 30 விழுக்காடு. இதுக்காக கார்பரேட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே கார்பரேட் டாக்ஸேஷனுக்கு 25 கொடுத்துட்டீங்க. இப்போ எஃபெக்டிவ் கார்பரேட் ரேட்டுங்கிறது 22 ஆக்குறீங்க. இந்த 25-22 ஆக்குனதுனால என்ன மீண்டும் அவர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவார்களா? தொழில் தொடங்குகிற அளவுக்கு இங்கே சாதகமான சூழல் இருக்கிறதா? வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து தொழிலை தொடங்குவதற்கு ஒரு சாதகமாக இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய வெளிவிகார கொள்கை தொழிலே பொருளாதாரத்தில் குழப்பமடைகிறீர்கள். ஈரானுடன் தேவையில்லாமல் அமெரிக்கா சூழலியுடன் நாங்கள் பெட்ரோலை மேலிருந்து நிறுத்தி விடுகிறீங்க. பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நமது வெளிநாட்டு பணத்தில் தான் நம்ம அமெரிக்க டாலரில் தான் நம்ம உற்பத்தியை அதை இறக்குமதி செய்கிறோம். அதனால் டாலருக்கும் இந்தியாவுடைய பண மதிப்புக்கும் உள்ள தொடர்பு, டாலர் மதிப்பு உயர்கிறது, இந்தியாவுடைய பணத்துடைய மதிப்பு கீழே விடுகிறது. இந்த இதுலேயும் வந்து ஒரு அரசாட்சி உரிமை, சாவரனிட்டி, அந்த அரசாட்சி உரிமையை அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு விடுகிறார்கள். எதில் தேவையோ அதை விட்டு விடுகிறார். அதை ட்ரம்ப்பிடம் போய் காஷ்மீர் பிரச்சனை இருந்தால், காஷ்மீர் பிரச்சனை 1947 இருக்கிறது. காஷ்மீர் மக்களுடைய உரிமையை மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் இந்த பொருளாதார சரிவு நிலை இருக்கிற பொழுது இந்த திசை திருப்பதற்காக எடுக்கப்பட்டதோ இந்த நிலை என்று ஐயவர். எத்தனை நாளைக்கு எத்தனை முறை எத்தனை திசை திருப்பலை உங்களால் செய்ய முடியும்? மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள், இருக்க மாட்டார். ஏனென்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போகிற பொழுது, பொருளாதாரம் வீழ்கிற போது ஒரு நிச்சயமான எதிர்ப்புணர்ச்சி வரும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த எதிர்ப்பை காட்டிவிட்டார். அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் சமூக தளமும் பொருளாதார தளத்தையும் ஒரு இணக்கமான முறையில் பெரியாரே இணைச்சிட்டார். திராவிட இயக்கம் அது பெரும் பணியை செய்திருக்க. அதனால் இது தப்பாக போகிறார் மோடி அப்படின்னு ஜனங்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அணிதிரண்டு ஓட்டு போட்டாங்க. மக்கள் கொடுத்த வெற்றி இது எதுக்குன்னா, மோடி அவர்கள் கடைபிடித்த சமூக பொருளாதார கொள்கைக்கு எதிராக அளிக்கப்பட்ட தீர்ப்பாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். தமிழ்நாடு தோற்றத்தை எடுத்துருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் நம்மளை தோற்கடித்தார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் ஜனநாயக முறை. ஒரு முறை நேரு கூட என்ன செய்தார், 1951 முதல் அரசமைப்பு சட்டம் திருத்த வந்தப்போ நேரு இந்த ரிசர்வேஷனில் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே போராட்டம் விடுத்தது பெரியார், காமராஜர் எல்லாருமே இணைந்தார்கள். அப்பொழுது நேரு பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கார். அங்கே பொலிட்டிக்கல் ட்ரபுள் ஸ்டார்டட், அரசியல் கிளர்ச்சிகள் வருகின்றன, அது நியாயமாகவும் எனக்கு தெரிகிறது, ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும், இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வரும்னு நேரு சொன்னார். அது மாதிரி தானே இருந்திருக்கணும் ஒரு பிரதமர். ஒரு மாநிலம் தமிழ்நாடு சொல்யூஷன் போட அப்படின்னு சொல்ல முடியல. நேரு சொன்னாரா, தமிழ்நாடும் தேவை, தமிழ்நாடு ஏன் தனியாக கொதிக்கிறது, தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது, அது மாதிரி தான் தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது, இதுக்கு என்ன காரணம், காரணத்தை களையாமல் மீண்டும் மீண்டும் ஒரு மதவாத கூட்டத்தினுடைய அடிப்படையில் இயங்குவது இந்திய ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அந்த கார்பரேட் டேக்ஸ் இப்போ சமீபத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி பற்றி பெரிய அளவில் வந்த பொழுது கார்பரேட் டேக்ஸை குறைச்சி ஒரு நடவடிக்கை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எடுத்தாங்க. அதனால் எந்த பலனும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் அந்த நடவடிக்கை அறிவித்த அதே நாளில் வந்து பங்குச்சந்தை முதலீடுகள் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. இல்லை, அது வந்து 5% வரைக்கும் ஹைப்பானதை நம்ம பார்த்தோம். அப்போ ரிசல்ட் இல்லை, அதனுடைய ஒரு பலன் இல்லைன்னா அது நடந்திருக்காது. இல்லை, ஒரு நாளில் எழுவதும் மறுநாளில் வீழுவதும் இயற்கையானதல்ல. நான் சொல்வது, இந்த புதிய பொருளாதார கொள்கை தொடங்கிய காலத்திலிருந்து 1991 2018 வரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்தியா
வரி சலுகைகள் மூலம் இழந்த தொகையை கணக்கிட்டால், நான் கணக்கிட்டேன், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னு வரை கணக்கிட்டேன், 1000 லட்சம் கோடி 1000 லட்சம் கோடி நாம் இழந்திருக்கோம். அப்படின்னா அந்த 1000 லட்சம் கோடியை பொதுத்துறையை சீர்திருத்தத்துக்கு விவசாயத்துறைக்கு இதே சலுகைகளை அளித்திருந்தால் இந்த பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னு இப்படி யோசிக்கலாம்ல? ஏன் யோசிக்கலை? சீர்திருத்தம் என்பது ஒரு 100 முதலாளிகளை வளர்ப்பதற்காக சீர்திருத்தம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க? 18வது ஆண்டு புள்ளி உரத்தில் இந்த சீர்திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த 170 முதலாளிகளுடைய சொத்துடைய மதிப்பு தேசிய ஒட்டுமொத்த தேசிய வருமானத்தில் 10% இருக்குங்கிறாங்க. இது நல்லதா? வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி, உற்பத்தி சரிவு, இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அவர்கள் இவர்கள் உற்பத்தி செய்வார்கள் என்று முதலாளிகளுக்கு சலுகை அளிப்பது எந்த விதத்தில் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும்? நான் சொல்வது உடனடியாக அல்ல, நீண்ட கண்ணோட்டத்துடன். இதே அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லும், அமெரிக்கா அந்த பொருளாதார மீட்சி எடுப்பதற்கு கெய்ன்ஸ் அளித்த திட்டம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பொதுத்துறை பொது செலவை அதிகரித்தார். கடன் வாங்கியாவது செலவு பண்ணினார், கடன் வாங்கியாவது பொது செலவை அதிகரினார், பொதுக்கடன் ஜாஸ்தியாச்சு. ஆனால் இங்கே மோசமான பொதுக்கடன் முறை இருக்குங்க இந்தியாவில். என்னன்னா, அரசாங்கத்துக்குள்ள ஒரு பொதுக்கடன், பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது என்பதற்கு. ரெண்டாவது, தனியார் வாங்கிய பொதுத்துறை வங்கிகளை வாங்கின கடன் 10 லட்சம் கோடி இருக்கு, திருப்பி கட்டாத. எங்கேயாவது ஒரு அரசாங்கம் இன்சால்வென்சி சட்டத்தை கொண்டு வருது, எப்படி அவர்கள் கூட வண்டிக்கு பணம் வாங்குகிறார்கள் 1 லட்சம் கோடி, அதுக்கு வட்டி 60,000 என்றால் அடுத்த கடன் வாங்கி 1 லட்சம் கோடி வாங்கி 60,000 குறைச்சிக்கிட்டு இப்படி தான் கடன் ஏறிச்சு. ஒரு அரசாங்கத்துடைய கடன் அதிகமாக இருக்கிறது, தனியார்த்துடைய கடன் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் மக்களுடைய சேமிப்பு, நான் சேமிப்பு புள்ளி உரத்தை சொல்கிறேன், 2010 24% இந்த தனி ப்ரைவேட் செக்டர் தனிநபர் குடும்பம், தனியார் துறை குடும்ப துறை ஹவுஸ் ஹோல்டு செக்டர்னு சொல்லுவாங்க, அதான் நம்மளை மாதிரி, அதான் ஹவுஸ் ஹோல்டு செக்டர் தான் அதிகமாக இருக்குது. அது இன்றைக்கு அதுவும் சரிந்து 17 புள்ளிக்கு வந்துடுச்சு, 4 விழுக்காடு விழுந்திருக்கிறது, அது பெரிய அளவுக்கு விழுது. அந்த 4 விழுக்காடு விழுந்ததனுடைய அடையாளம் என்னன்னா, இந்த இவர்கள் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் இந்த பொருளாதார சரிவில் மாக்கிட்டு கொண்டு சிக்குகிறார்கள், அவர்களை சேமிக்க முடியவில்லை என்பது ஒரு அடையாளம். இது போன்ற பல அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த அடையாளங்களில் அவர்கள் இனங்கண்டு தீர்ப்பதற்கு பதிலாக ஒரு பிடிவாதமாக நான் நினைத்தது தான் நடத்துவேன் என்பது, ஒரே நாடு ஒரே காடு ஒரே மதம் ஒரே மொழி என்று இது மாதிரி ஒரு முழக்கங்களை, வெற்று முழக்கங்கள் பேர் எம்டி. நீங்கள் சொல்லுவாங்க எம்டி வெசலில் தான் சத்தம் வரும், நிறை கூட ஆடாது, ததும்பாதம்பாங்க எம்டி வெசல். யானை பூந்த இடத்துல வெண்கல கடைன்னு சொல்லுவாங்க பழமொழி, போனால் சத்தமாக வரும். இது யானை போய் வெண்கல கடையில் பூந்த மாதிரி வெறும் வெற்று முழக்க ஆட்சியாக இருக்கிறது. இது எனக்கு என்ன கவலை என்றால், இது எத்தனை நாளைக்கு இது மன இதை தள்ளி போடுவார்கள்? புள்ளி விவரங்களை மறைக்கிறார்கள், அந்த வங்கிகளுடைய கடனை சரி செய்வதற்கு பதிலாக வங்கிகளை இணைக்கிறார்கள், வங்கி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அவர்கள் அணுகவில்லை. ரயில்வே இப்போ தொடர் வண்டி துறையிலும் 24 வெகு விரைவாக இருக்கிற துறையை நாங்கள் கொண்டு தனியாரிடம் கொடுப்போங்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரக்கு சேவை வழியாக தான் 1 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 70,000 கோடி ஆண்டுக்கு சரக்கு சேவை அந்த சரக்கு வழியாக வருது. அதை வந்து
அந்த கட்டணத்தை சீரமைக்கல. ஏன்னா முதலாளிகளுக்கு நீங்கள் சலுகை காட்டுறீங்கன்னு நான் சொல்கிறேன். முதலாளிகளுக்கு எல்லா விதத்திலும் சலுகை இருக்குது. வரி சலுகை இருக்குது, வங்கி சலுகை இருக்குது, கட்டண சலுகை இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு சலுகை இல்லை, சிறு குறு தொழிலாளிக்கு சலுகை இல்லை. எந்தவித பொருளாதார பாதுகாப்பின்றி இருக்கின்ற மக்களுக்கு எந்தவித சலுகை இல்லை. இது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும்? என்னை பொறுத்தவரை இது மீட்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் மீட்சி அல்ல, வீழ்ச்சி தான் என்று நான் சொல்கிறேன். நிதியமைச்சர் கூட ஒரு யானை உதாரணத்தோடு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. இப்போது வந்து இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலை வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்குங்கிறத வந்து எல்லோரும் சொல்கிறது போல் அதை நீங்கள் வலுவான தரவுகளோடு உறுதிப்படுத்தியிருக்கீங்க. எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு ஒன்றியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஒன்றியத்தினுடைய பொருளாதாரம் வீழுகிற பொழுது அதனுடைய மாநிலங்களுடைய பொருளாதாரம் இயல்பாகவே வீடும். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இல்லை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது? அதாவது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இதனுடைய சரிவு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நிச்சயமாக வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் அந்த சில வரிகளுடைய சரிவை நம்ம காணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு நமக்கு வருமானம் வந்து இந்த சாராய கடைகள் மூலம் வருது. அது அது அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு. அது நல்லதல்ல, சமுதாயத்துக்கு கேடானது. ஆனால் அந்த வரி அதிகரித்திருக்கு. அது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு ஏற ஏற தமிழ்நாட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக வரி அதிகமாக இருக்குது. அதனால் ரெண்டையும் ஜிஎஸ்டி வரியில் கொண்டு வர மாட்டேன்னு கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் தமிழ்நாடே விழுந்துடும். அதனால் வரி வருமானம் இருக்கிறது. இரண்டு, மெல்ல மெல்ல சில மாவட்டங்களில் திருப்பூர், கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் சிறு குறு தொழில் பாதிப்பு உள்ளாகி வருகின்றன. மோட்டார் வாகன தொழிற்சாலை பாதிப்பதனால் அதே உடைய தொடர்புட பல தொழில்கள் விழுந்து வருகின்றன. ஆகவே அந்த வீழ்ச்சி இங்கு பொருளாதார பாதுகாப்பு இருக்கிறது. அதாவது எல்லா சமுதாய பிரிவினருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. உதாரணமாக அரிசி உணவு வழங்கு அட்டை வழியாக இலவசமாக கொடுக்கப்படும். அது ஒரு பெரும் பாதுகாப்பு இது. அதனால் அவர் வந்து உடனடியாக அவர் அந்த பாதுகாப்பில் இலவசமாக போய் வாங்கி சாப்பிட்டுடலாம் தமிழ்நாட்டில். அதனால் இது ஒரு உணவு பாதுகாப்பு இருக்கிறது. தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை உடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சத்து உணவு வழங்கல ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் மத்திய சர்க்கார் நிதி மேலாண்மையை சரியாகவே செய்யவில்லை என்பதை நான் மீண்டும் சுட்டி காட்டுகிறேன். அவர்கள் கல்வியில் கை வைக்கிறார்கள். ஆனால் கல்விக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தியில் 0.7% தான். ஒரு விழுக்காடும் கிடக்கிற. ஆனால் பொருளாதார ஆய்வு அறிக்கையில் 3-2 காட்டுகள். அது எப்படி 3 வந்ததுனால் மாநிலங்கள் செய்த செலவையும் சேர்த்து காட்டுகள். நீங்கள் 1 விழுக்காடு கூட கல்விக்கு செலவு செய்யவில்லை. 6 விழுக்காடு செய்வோம் என்று புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. 6 விழுக்காடு கொள்கை நாட்டுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் செலவு செய்ய வேண்டும் என்று 1964 கொத்தாரி சொல்லிட்டார். இதுவரை தேவையற்ற துறைகளில் மத்திய அரசு தலையிடுகிறது. மாநிலங்கள் உரிமைகளை பறிப்பதனால இன்னொரு பொருளாதார வீழ்ச்சிக்கு நான் இன்னொரு காரணத்தையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்கெங்கே அதிகாரம் குவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் திறமையின்மை வளர்ந்துவிடும். திறமையின்மை வளர்ந்தால் மேலாண்மை வீழ்ந்துவிடும். மேலாண்மை வீழ்ந்துவிட்டால் பொருளாதாரம் வீழ்ந்துவிடும். இது ஓவர் சென்ட்ரலைசேஷன். ஜிஎஸ்டி யார் கேட்டு போட்டாங்க? ஜெயலலிதா அம்மையார் 2016 மாநிலங்கள் மன்றத்தில் இன்ட்ரஸ்டேட் கவுன்சிலில் பேசிய பேச்சு பன்னீர்செல்வம் தான் படித்தார். என்ன படிச்சிருக்காரு? நான் அதுக்கு ஆவணம் வச்சுருக்கேன். இந்த ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடு பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தால் நான் ஏற்க மாட்டேன். நாங்கள் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த வரியை ஏற்பேன். இதே பன்னீர்செல்வம் படித்தார், ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். ஒரு அடிமை அரசு மாதிரி செயல்படுறாங்க. அதே மாதிரி நீட்டு தேர்வை, இப்போ நீட்டு தேர்வில் எவ்வளோ ஊழல் நடக்குது, ஆள் மாறாட்டமே நடக்குது. இது ஒரு சிறிய வெளிப்பாடு. பல வெளிப்பாடு வடநாட்டில் நடந்திருக்கு. அங்கே தேர்வே திறந்த வெளியில் காட்டி எழுத சொல்கிறாங்க. ரயில்வேல வடநாட்டுக்காரங்க கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மோடி அரசு கையாளுகிற முறை
அதிகார குவிப்பு இந்தியாவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்பொழுது காஷ்மீரில் அது தொடங்கியிருக்கிறது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி